இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஒரு முக்கியமான டாபிக். ஆகஸ்ட் 19 ஆகஸ்ட் 21 வரைக்கும் மலேசிய பிரதம மந்திரி அன்வர் இப்ராஹிம் இந்தியாவுக்கு வரார். எல்லாரையும் பார்க்க போறாரு, பிரதம மந்திரி, அதுக்கப்புறம் பிரசிடென்ட், அப்புறம் ஜெய்சங்கர் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி பாதுகாப்பு அமைச்சர் கூட, அதுக்கப்புறம் அஸ்வினி வைஷவனும் பார்க்க போறாரு. அது வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி மினிஸ்டர், ரயில்வே மினிஸ்டர், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி மினிஸ்டர், எல்லாரையும் பார்த்து பலவித ஒப்பந்தங்கள், பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நடக்க போகுது. ஆனால் இதில் முக்கியமாக எதை பற்றி அவங்க பேச போகிறாங்க, அவர் எதுக்காக ரொம்ப ரொம்ப முக்கியமாக வந்திருக்காரு அப்படின்னா, பிரிக்ஸ் அப்படிங்கிற குழுவில் சேர்றதுக்காக அடிப்படை விவகாரங்களை பற்றி மோடியோட டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக வந்திருக்காரு. இந்த பிரிக்ஸ் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், அதாவது பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆப்ரிக்கா, இவங்க 5 கண்ட்ரி சேர்ந்து அமைத்த ஒரு குழு இது. இதை வந்து எப்படி இந்த கான்செப்ட் வந்தது, இந்த சித்தாந்தமே எப்படி வந்தது அப்படின்னா, ஜிம் ஓ நீல் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்காரு, அவர் பெரிய எக்கானமிஸ்ட், குளோபல் பாலிடிக்ஸ்லாம் ரொம்ப இது பண்றவர். அவர் வந்து இந்த குளோபல் சவுத் அப்படிங்கிற டாபிக்ல ரொம்ப எக்ஸ்பர்ட், அவர் நிறைய ரிசர்ச் பண்ணிருக்காரு. அவர் வந்து என்ன பண்ணாருன்னா, ஒரு சித்தாந்தத்தை வெளியில விட்டார். அவர் தன்னுடைய அனாலிசிஸ் ஸ்டடிஸ் மூலமா பார்த்தபோது ஒரு இதை வெளியில விட்டார். அது என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த குளோபல் சவுத்தில் இருக்கிற இந்த 5 கண்ட்ரியை எடுத்துக்கிட்டிங்கனாக்க, நார்த் அமெரிக்கா மற்றும் வெஸ்டர்ன் யூரோப், அந்த கண்ட்ரியினுடைய எக்கானமியை கம்பேர் பண்ணும்போது, இந்த 5 பிரிக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த 5 கண்ட்ரியினுடைய எக்கானமி பிரமாதமாக இருக்குது. எக்கானமி நல்லா இருக்குது, குரோத்தும் நல்லா இருக்குது, அதே மாதிரி கன்சம்ஷன், மற்ற எல்லா பல பேராமீட்டர்ஸ் வச்சு அனலைஸ் பண்ணி அவர் சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த 5 கண்ட்ரி பிரிக்ஸோடைய ஜிடிபி, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா 32.56% வரைக்கும் இருக்குது. அதே நீங்கள் இந்த வெஸ்டர்ன் யூரோப்பும் நார்த் அமெரிக்காவும் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அது வந்து 30.12% தான் இருக்குது. கிட்டத்தட்ட 2% இப்பவே அவங்க வந்து அதிகமாக இருக்காங்க. அதோட இல்லாமல் பிரிக்ஸோடைய எக்கானமி நல்லா இருக்குது, நார்த் அமெரிக்காவும் யூரோப்பையும் கம்பேர் பண்ணும்போது. அதோட இல்லாமல் அவங்களுடைய வளர்ச்சியும் நல்ல அபரிமிதமான வளர்ச்சியாக இருக்குது. குறிப்பாக ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னாக்க, இந்தியாவை எடுத்துக்கிட்டிங்கன்னாக்க 7.2% க்ரோத் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஆக மொத்தம் இவங்க வளர்ந்துக்கிட்டே வரும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, அதாவது த ஜிம் ஓனில் என்ன சொல்கிறாருன்னா, 2050 இந்த 5 கண்ட்ரியோட எக்கானமி மற்றவங்களை தூக்கி சாப்பிட்டுடும், அவங்க வந்து அவுடேட் ஆயிடுவாங்க, அவுட்கிளாஸ் ஆயிடுவாங்கங்கிற மாதிரி ஒரு சித்தாந்தத்தை முன் வச்சு. அதுக்கு நடுவுலையே வந்து இந்த பேச்சுவார்த்தைகள்லாம் நடந்தது, ஏன் வந்து ஒரு குழு ஆரம்பிக்க கூடாது, செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. அதனால ஆரம்பிச்சது தான் இந்த பிரிக்ஸ் குழு. இது வந்து June 2009 ஆரம்பிச்சாங்க. ஃபர்ஸ்ட் மீட்டிங் வந்து எக்காட்டரின்பர்க் அப்படிங்கிற ஒரு இடத்துல ரஷ்யாவில், அந்த இடத்துல முதல் மாநாடு நடந்தது, இந்த பிரிக்ஸ் மாநாடு நடந்தது. அப்போ வந்து 4 பேர் தான் இருந்தாங்க, அது பிரேசில் இருந்தது, ரஷ்யா இருந்தது, இந்தியா இருந்தது, சைனா இருந்தது. 2010 வந்து சவுத் ஆப்பிரிக்கா அதில் ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க, தான் அதனுடைய ஆரம்பகால ஸ்டோரி அது. இப்போ ஆனால் மொத்தமாக வந்து கிட்டத்தட்ட ஒரு 9 கண்ட்ரி இருக்கு அதில். அது அப்போ அப்படியே போயிட்டே இருக்கு. இதில் வந்து என்னன்னா, அவங்க என்னென்ன காரணங்கள் சொல்றாங்கன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க, ஜிம் ஓனில் 2001 சொன்னது, 2009 குழு அமைக்கப்பட்டது, மீட்டிங் நடந்தது ஃபர்ஸ்ட் மீட்டிங், அப்புறம் 2010 வந்து சவுத் ஆப்பிரிக்கா சேர்ந்துட்டாங்க. இவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா எதனால சொல்றத, இந்த முதல்ல வந்து இந்த பிரிக்ஸனுடைய மெயின் கான்செப்டே எதனால வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, அதாவது அவங்களுடைய எய்ம் அப்படிங்கறத பாருங்களேன், த குரூப் வாஸ் டிசைன் டு பிரிங் டுகெதர் த வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டெவலப்பிங் கண்ட்ரிஸ் டு சேலஞ்ச் த பொலிட்டிக்கல் and economic power of the wealthier nations of North America and Western Europe அப்படிங்கிறாங்க. இதுதான் இவங்களுடைய மெயின் கான்செப்ட். அதாவது இவங்க வந்து நார்த் அமெரிக்கா அண்ட் வெஸ்டர்ன் யூரோப்லாம் எக்கனாமிக் சூப்பர் பவராக இருக்காங்க, பொலிட்டிக்கல் சூப்பர் பவராக இருக்காங்க, எங்களுடைய இது வந்து அதில் எடுபட மாட்டேங்குது, பேச்சு எதுவும், அவங்களே கட்டி ஆள்றாங்க, அடுத்தவங்க மேலே திணிக்கிறாங்க, இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பிடிக்கலை அப்படிங்கிறது. இதுக்கு வந்து உதாரணமாக அவங்க எதை சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூஎன்ஏ குறை சொல்கிறாங்க, எப்போ பார்த்தாலும் ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்களே பாருங்களேன், யூஎன் செக்யூரிட்டி கவுன்சிலில் இதில் இருக்கிற 2 நாடு தான், சைனாவும் ரஷ்யா மட்டும்தான் இந்த சைடு இருக்குது, பாக்கி 3 பேர் அந்த சைடு இருக்காங்க. ஆனால் அதில் வந்து பல எந்த ரெசல்யூஷனும் பாஸ் ஆக மாட்டேங்குது. யூஎஸ் கொஞ்சம் கொஞ்சமா தன்னுடைய தனித்துவத்தை இழந்துகிட்டே வருது, அதனுடைய முக்கியத்துவமும் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது. இன்னொன்று வந்து இந்த IMF, வேர்ல்டு பேங்க், இதெல்லாம் இருக்கு. இவங்க வந்து எல்லாருக்கும் பொதுவானதுன்னு இல்லாம, இந்த பிரிக்ஸ் நாடுகளுக்கோ இல்லை ஒரு மற்ற வளர்ச்சி அடைந்து வரும் நாடுகளுக்கோ எந்த உதவியும் செய்யறது இல்லை, 1008 முட்டுக்கட்ட போடுறாங்க. உதாரணத்துக்கு இப்போ பார்த்தீங்கன்னாக்க, ஈரானை வந்து கை முறுக்கிற மாதிரி தான் IMF பேசியிருக்காங்க. நீ வந்து அமைதி பேச்சுவார்த்தைக்கு, இஸ்ரேலோட நடக்கிற பேச்சுவார்த்தைக்கு வந்து, கட்டாரில் நடக்கிற பேச்சுவார்த்தைக்கு வரலன்னா நாங்கள் உன்னை எக்கனாமிக்கலி கிரிப்பிள் பண்ணிடுவோம், ஒழிச்சு கட்டிடுவோங்கிற மாதிரி பேசி. இது வந்து எல்லாருக்கும் பொதுவானது, இது அதை வந்து அது மாதிரி அவங்க பேசியிருக்காங்க. இது அவங்களுக்கு பிடிக்கல. அதே மாதிரி பொலிட்டிக்கல்
பவர் காமிக்கிறாங்க. ஏதாவது ஏதாவது ஒன்றுனா எதுக்கு எடுத்தாலும் ஒரு சாங்ஷன் போடுறது. உதாரணம் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த போன வீடியோலேயே நான் சொல்லியிருந்தேன், பிரிக்ஸோட வந்து ஒரு டெசிஷன் எடுத்துட்டாங்க. சுவிட்சர்லாண்டில் நடந்த ஒரு மீட்டிங் போது இது மாதிரி ரஷ்யாவோட $350 பில்லியன் வந்து அவங்க எடுத்துக்க போகிறாங்க, அதை எடுத்து யுக்ரைனுக்கு கொடுப்பேன்ற மாதிரினா, அப்புறம் வந்து எல்லாரும் கையோ மாதிரியான சவுதி அரேபியா கூட கண்ணாப்புடான்னு சத்தம் போட்டாங்க. அதுக்கப்புறமா தான் வந்து கடுமையான கண்டனம் பல நாடுகள்லேருந்து வந்ததுக்கப்புறமா, சரி சரி நாங்கள் $350 பில்லியன் எடுக்கலை, அதில் வர வட்டியை மட்டும் எடுத்து யூஸ் பண்ணோம், அதுவுமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆர்ம் ட்விஸ்டிங்னு சொல்கிறது, ப்ரெஷரைஸ் பண்ணுறது, சாங்ஷன் போடுறது, எதுக்கு எடுத்தாலும் சைனா மேலே சாங்ஷன் இருக்குது, ரஷ்யா மேலே சாங்ஷன் இருக்குது, இந்தியாவை மிரட்டி பார்க்குறாங்க, இது மாதிரிலாம் இருக்கிறதுனால இதெல்லாம் பிடிக்காமல் ஒரு குழு அமைக்கணும் அப்படிங்கிறது. இப்ப வந்து அந்த ஜிம் ஓனில் வந்து முதல்ல எக்கனாமிக்கலி இது பவர்ஃபுல்லா வரும், 2050 ஏற்கனவே பவர்ஃபுல்லா இருக்கு, இன்னும் பவர்ஃபுல்லா வரும்னு சொன்னவர் வந்து இப்ப என்ன சொல்றாருன்னா, பொலிட்டிக்கலாகவும் அது வெரி பவர்ஃபுல் ஆர்கனைசேஷனா ஆகிடும் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இப்ப இதுக்கு நடுவில் என்னன்னா, 2023 வந்து நிறைய கண்ட்ரி வந்து இந்த பிரிக்ஸினுடைய ஒர்க்கிங், அதாவது செயல்பாடுகள் எல்லாம் பார்த்தாங்க, யாருக்கும் எகென்ஸ்டா இல்லை, டெமோக்ரட்டிக்காக இருக்கு, நிறைய உதவி செய்கிறாங்க. இதுக்குள்ள பிரிக்ஸ் ஃபண்ட் ஒன்று வச்சு ஒரு பேங்க் ஒன்று ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக பிரிக்ஸ் பேங்க், முன்னாடி வந்து அது பிரிக்ஸ் பேங்க் இருந்தது, இப்போ நியூ டெவலப்மெண்ட் பேங்க் அப்படின்னு வச்சிருக்கோம், NDB. அதுக்கு முதல்ல வந்து முதல் தலைவராக அந்த பேங்க்கு தலைவராக இருந்த வந்து நம்ம இந்தியர் தான், ICICI பேங்க் முன்னாள் சேர்மனாக இருந்தார் KV Kamath அப்படிங்கிறவர். அது அந்த மாதிரி இருக்காங்க, அது மாதிரி அது வந்து அது ஆனால் ஷாங்காய் சைனாவில் தான் இருக்கு. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது பேங்கே ஆரம்பிச்சு இப்போ அதுலேருந்து அதெல்லாம் பார்க்கும்போது பல கண்ட்ரிஸ் வந்து நாங்களும் இந்த குழுவில் சேர்றோம் அப்படின்னு ஒரு வாலண்டியராகவே வந்திருக்காங்க. அப்புறம் வந்து டிப்ளமேட்டிக் இதுவும் இருக்கும், போய் இப்போ அதிபர்கள்லாம் பேசுறது செய்யறது இதில் சேருங்க அப்படின்னு என்ன நோக்கி போய்கிட்டு இருக்குன்னு இப்போ உங்களுக்கு உடனே புரிஞ்சிருக்கும். ஒரு வழியாக கொஞ்சம் கொஞ்சமாக UNO யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன், யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில் எல்லாம் ஏற கட்டிட்டு ஒரு புது ஆர்கனைசேஷன் உருவாக போகுது வருங்காலத்தில் அப்படிங்கிறதுக்கான அறிகுறின்னு இது எல்லாருக்குமே நல்லாவே புரியுது. இப்போ நீங்களும் அதை தான் அந்த நோக்கி தான் உங்களுடைய சிந்தனையும் இருக்கும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. இந்த மாதிரிலாம் இருக்கும்போது யார் யாரெல்லாம் இப்போ வந்து ஒன்பது கண்ட்ரி இதில் இருக்காங்க, அதில் குறிப்பாக யார் யாரெல்லாம் இருக்காங்க நம்ம பார்த்தோம்னாக்கா, இத்தியோப்பியா இருக்கு, அதுக்கப்புறம் வந்து ஈரான் இருக்கு, ஈஜிப்ட், அதுக்கப்புறம் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், இவங்க எல்லாம் இந்த குழுவில் இப்போ புதுசாக சேர்ந்துருக்காங்க. ஆக்சுவலாக 2023 வந்து இவங்களுக்கெல்லாம் அழைப்பு விடுத்தாங்க, நீங்கள் வாங்க ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதில் வந்து அர்ஜென்டினாவுக்கும் அழைப்பு கொடுத்தாங்க, சவுதி அரேபியாவுக்கும் அழைப்பு கொடுத்தாங்க. எல்லாருமே இந்த நாலு கண்ட்ரி, இப்போ புதுசாக சொன்ன நாலு கண்ட்ரியுமே வந்து January 1, 2024 ஜாயின் பண்ணியிருக்காங்க. January 2024 ஜாயின் பண்ணிட்டாங்க. மற்ற ரெண்டு பேரில் வந்து சவுதி அரேபியா இன்னும் டெசிஷன் எடுக்கல, ஆனால் எல்லா மீட்டிங்கும் வந்துட்டு இருக்காங்க. இப்போ அநேகமாக இந்த வர அடுத்த மீட்டிங் வந்து October 2, 2024 ரஷ்யால வேற ஒரு இடத்துல இந்த பிரிக் மாநாடு நடக்க போகுது, பிரதம மந்திரி போய் கலந்துக்க போறாரு, அதை பத்தி எல்லாம் பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு இருக்கு, எல்லாம் டெசிஷன் எல்லாம் ஆயிடுச்சு. அதுல அநேகமா சவுதி அரேபியா சேர்ந்துரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க இந்த பெட்ரோ டாலரை வந்து கட்டி விடுற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இப்போ சேர போகிறாங்க அப்படிங்கிறது தான் நியூஸ் இது. இது ஆனால் அர்ஜென்டினாவை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அர்ஜென்டினாவில் இப்போ ஒரு புதுசாக ஒரு பிரசிடென்ட் வந்திருக்காரு, ஜாவியர் மெலாய் அப்படின்னு சொல்லிட்டு. அவருக்கு முன்னாடி ஒருத்தர் இருந்தார், அவர் வந்து ஆல்பர்ட்டோ ஃபெர்னாண்டஸ் அப்படிங்கிறார். அவர் வந்து கொஞ்சம் லிபரலாக இருந்தார், அவரை வந்து ஜாயின் பண்ணுறது பிரிக்ஸில் சேர்றதுக்கு ரொம்ப விருப்பமாக இருந்தார். இப்போ இந்த ஜாவியர் மெலாய் வந்து கூடாது அப்படின்ட்டார், வேண்டாம்னு சொல்லிட்டு தூக்கி போட்டார். ஜாவியர் மெலாய் வந்து சாதாரண ஆள் கிடையாது, பெரிய எக்கானமிஸ்ட், பொலிட்டிக்கல் சயின்ஸில் டாக்டரேட்லாம் வாங்கியிருக்காரு, நிறைய ஆர்டிகல் பப்ளிஷ் பண்ணியிருக்காரு, புக்ஸ்லாம் எழுதியிருக்காரு, லெக்சர்லாம் கொடுத்துருக்காரு, எல்லாம் பண்ணியிருக்காரு அவர். ஆனால் அது அவரை பற்றி ஒரு கான்ட்ரவர்சி இருக்குது. மார்ச்லேயோ ஏப்ரல்லையோ என்ன பண்ணிட்டாருனா, அவர் ஆட்சிக்கு வந்த உடனே இது அர்ஜென்டினா வந்து எக்கானமியில் கொஞ்சம் கீழே போக ஆரம்பிச்சிடுச்சு. அது எதனாலனா மெயினாக இந்த ஃப்ரீ பீஸ் கொடுக்குறது, அர்ஜென்டினா, வெனிசுவேலா இவங்க எல்லாமே இந்த ஃப்ரீ பீஸ்ன்னு சொல்லி நாட்டை குட்டிச்சோர் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது தான் குற்றச்சாட்டு. அதனால தான் அவர் வந்தார். அவர் வந்த உடனே என்ன பண்ணாரு அப்படின்னா, நீங்க நம்பவே மாட்டீங்க, இங்கெல்லாம் நடந்ததுதான் பத்திக்கிட்டு எரியும், நாடே பத்திக்கிட்டு எரியும், அந்த மாதிரி ஆயிருக்கும். 70,000 அரசாங்க வேலையில இருக்கிற எம்ப்ளாயிஸ் எல்லாம் தூக்கி வெள்ளத்தள்ளிட்டாரு, எல்லாரையும் டிஸ்மிஸ் பண்ணிட்டாரு, கூலா டிஸ்மிஸ் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறமா அதில் வந்து ஏதோ ஒரு 20,000 பேரை திருப்பி எடுத்துக்கிட்டாரு, அந்த மாதிரிலாம் நிறைய கான்ட்ரவர்சி இருக்கு. ஆனால் அவர் மட்டும் தன்னுடைய சேலரியே 50% 45% தன்னுடைய சேலரி மட்டும் உயர்த்திக்கிட்டாரு. இந்த மாதிரி பலசு அவரை பற்றி கான்ட்ரவர்சி நிறைய ஓடிட்டு இருக்கு. அவர் பிரிக்ஸில் சேரலை, அது அதுதான் நமக்கு வேண்டிய முக்கியமான விஷயம், அது ஒரு பக்கம் இருக்கணும்.
இந்த மாதிரி எல்லாம் நடந்துகிட்டே வரும்போது எப்படி எக்கனாமிக்கலி அண்ட் பொலிட்டிக்கலி வந்து ஒரு மாதிரி இல்ட்ரீட் பண்ண வெஸ்ட் கண்ட்ரிஸ் வந்து பிரிக்ஸ் ஆரம்பிச்ச உடனே இப்ப அவங்களுக்கு கொஞ்சம் வந்து அதாவது அவங்க யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது ஒரு பெரிய லெவல்ல வந்து யுஎன்ஓ இதெல்லாம் இல்லாமே ஆயிடுமோ, நம்மளுடைய ஆதிக்கம் வந்து குறைஞ்சிடுமோ அப்படிங்கிற மாதிரி குறையறதுக்கான சாத்தியக்கூறுகள் தான் அதிகமா இருக்கு. எப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க பாருங்களேன், ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னாக்க சவுதி அரேபியா சேர்ந்துருதுன்னு வச்சுங்க, சவுதி அரேபியா, ஈரான், அதுக்கப்புறம் ரஷ்யா, அதுக்கப்புறம் யுஏஇ, இந்த நாலு கண்ட்ரியோட ஆயில் ப்ரொடக்ஷன் மட்டுமே 45%ல இருந்து 50% இருக்கு மொத்த ஆயில் ப்ரொடக்ஷன்லயே மொத்தமா சேர்த்தோம்னா. அதனால இந்த ஒபெக் பிளஸ்னு வைத்து பாத்தீங்கன்னா அதை எல்லாத்தையும் சேர்த்து இந்த நாலு கண்ட்ரியினுடைய ஆயில் ப்ரொடக்ஷன் 45%ல இருந்து 50% இருக்கு. ஆனா நாங்க டாலர்ல தான் டீல் பண்ணணும்ன்றாங்க. இதனாலதான் சவுதி அரேபியா வெளியிடுவது. ஏகப்பட்ட கண்டிஷன், ஏகப்பட்ட ப்ரெஷர் அவங்க மேல அமெரிக்காவால. அதனாலதான் வந்து நாங்க அதனாலதான் நாங்க வெளியே வந்தோம் அப்படிங்கிற மாதிரி இது ஒரு பாயிண்டா சொல்றாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்றாங்கன்னா, கிட்டத்தட்ட 3.5 பில்லியன் இந்த பாப்புலேஷன் இருக்கு 9 கண்ட்ரியும் மொத்தமா எடுத்துக்கிட்டாக்க. இது வந்து கிட்டத்தட்ட 45% உலக பாப்புலேஷன்லயே 45% ஆகுது. சரியான முறையில வந்து பிரதிநிதித்துவமே இல்ல. நாங்க சொல்றது எதையுமே கேட்கறது இல்ல. அவங்க வந்து ரொம்ப அடாவடியா ஈகோயிஸ்டிக்கா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அது ஒரு பாயிண்டா சொல்றாங்க. அப்புறம் வந்து இன்னொன்னு சொல்றாங்க, கிட்டத்தட்ட இவங்களுடைய வர்த்தகம் மற்ற பொருளாதாரம் எல்லாம் பாத்தீங்கன்னாக்க பர்சன்டேஜ் சொன்ன முன்னாடி, இப்ப வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் டாலர் சொல்றாங்க, கிட்டத்தட்ட $30 trillion $30 trillion வந்து இவங்களுடைய வர்த்தகம், இவங்களுடைய ஜிடிபி எல்லாம் இருக்கு. மற்றதெல்லாம் கம்பேர், யூரோப்பெல்லாம் கம்பேர் பண்ணும்போது ஒண்ணுமே இல்லை அவங்களோடது. அவங்க ஆனா நாங்க எங்களை வந்து அவமதிக்கிறாங்க, ஆதிக்கமா செலுத்துறாங்க அப்படின்லாம் பேசிட்டு இந்த மாதிரி நிறைய ரீசனை சொல்லி தான் இந்த பிரிக்ஸை வந்து இன்னும் இது பண்றாங்க. அதாவது நான் மெம்பர்கள் அதாவது சேர்க்கிறாங்க இன்னும் அந்த குழுவில். அது மாதிரி அவங்க சேர்க்கு இன்விடேஷன் நிறைய கொடுத்து எல்லாம் செஞ்சுட்டே வரும்போது இப்ப 4 பேர் சேர்ந்திருக்காங்க. இதுல மோஸ்ட்லி அர்ஜென்டினா விட்டுட்டா கூட சவுதி அரேபியா கண்டிப்பா. இதை தவிர இந்த 2024 கடைசிக்குள்ள மோர் தன் கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறாங்க. நிறைய ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ், ஏசியன் கண்ட்ரிஸ் எல்லாமே வந்து ஆர்வமா இருக்காங்க இந்த பிரிக்ஸ் குழுல சேரணும் அப்படின்னு சொல்றதுக்காக. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது இந்த பிரிக்ஸ்ல வந்து மாஸ்கோல இருக்கிற ஒரு முக்கியமான அதிபர் அவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பாருங்க, யூரி உஷாக்கவ் அப்படிங்கிறவர் ஒரு கிரெம்லின்ற இடத்துல இருந்து ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. என்னன்னா, இது வந்து ரொம்ப சீக்கிரம் வந்து டாலர்லேருந்து வெளியே வந்து நம்ம வந்து ஒரு பிரிக்ஸுக்குன்னு ஒரு தனி கரன்சியை உருவாக்கணும் அப்படின்னு, உருவாக்கியாச்சு அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா உலக வர்த்தகத்துல எல்லாத்துலையுமே நீங்க பாத்தீங்கன்னா 90% டாலர்ல தான் டிரான்சாக்ஷன் ஆகுது. எவ்வளவுக்கு எவ்வளவு டாலர்ல டிரான்சாக்ஷன் ஆகுதோ அவ்வளவுக்கு யூஎஸ்க்கு தான் பெனிஃபிட் அது. ஏன்னா இந்த இன்டர் கரன்சி டிரான்சாக்ஷன்ல வந்து மேல கீழே போகும்போது அந்த கமிஷன் அது இதெல்லாம் நிறைய அவங்க இது அமெரிக்கன் பேங்க்ஸ் நிறைய சம்பாதிக்கிறாங்க. பெடரல் ரிசர்வ்க்கும் அதுல இருந்து கமிஷன் போகுது அதுல இருந்து. அதனாலதான் வந்து அதெல்லாம் அபிஷியல் கமிஷன் தான். கமிஷன் தான் இந்த லஞ்ச இது அந்த கமிஷன் கிடையாது. நான் சொல்றது வந்து அபிஷியல் ஏஜென்ட்டுக்குன்னு இருக்கிற கமிஷன் அந்த மாதிரி இது. அது மாதிரி அது இப்ப இந்த மாதிரி எல்லாம் பார்க்கும்போது 90% வந்து டாலர்லயே இருக்கு. இதை குறைக்கணும் அப்படிங்கிறாங்க. இப்ப என்ன எதிர்பார்க்கிறாங்கன்னா கிட்டத்தட்ட 30%-40% அந்த டாலர்ல செய்யக்கூடிய ட்ரேடு வந்து குறைஞ்சிரும் அப்படிங்கிறாங்க. குறைஞ்சு பிரிக்ஸ் ட்ரேடுக்கு வந்துருங்கிறாங்க. இப்போதைக்கு வந்து பிரிக்ஸ்ல வந்து சைனாவுடைய கரன்சியான ரென்மின்பினி அதுலதான் இது போயிட்டு இருக்கு. எல்லா டிரான்சாக்ஷன் அதுல சில பேரோட போயிட்டு இருக்கு. யுஏஇ, சவுதி அரேபியா எல்லாம் அந்த டிரான்சாக்ஷன்ல தான் பண்றாங்க. சைனாவோட அதுலதான் பண்றாங்க. இது வந்து அப்போ அப்படி பார்க்கும்போது என்ன ஆகும்னா, நாளைக்கு சைனா வந்து தன்னுடைய ஆதிக்கத்தை நிலைநாட்டுறதுக்கு ட்ரை பண்ணா என்ன பண்றதுங்கிறதுக்காகத்தான் இந்தியா, ரஷ்யா போன்ற பல நாடுகள் வந்து என்ன சொல்றாங்கன்னா, நம்ம பிரிக்ஸ்னு ஒரு கரன்சியவே உண்டு உருவாக்குவோம். பிளாக் செயின், அதாவது இப்ப இந்த பிளாக் செயின் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் டெக்னாலஜி அது. அதன் மூலமா தான் டிரான்ஸ்பர் எல்லாம் நடக்கும். ஒரு உதாரணம் சொல்றது, இந்த பிட்காயின் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் பிளாக் செயின் டீல்ல தான் அது போகும், டிரான்சாக்ஷன் நடக்கும். அது கொஞ்சம் ரொம்ப சேஃப் அண்ட் வெரி வர்சட்டைல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது யாராவது ஏதாவது தகுந்த மாதிரி டக்குனு அது நின்றுடும், டிரான்சாக்ஷன் போகவே போகாதுங்கிற மாதிரி இருக்கு. சரி, அதுல தான் பண்ண போறோம் அப்படின்றதையும் முடிவு பண்ணிட்டாங்க. இப்ப என்ன மாதிரி கரன்சி கன்வர்ஷன் எப்படி கொண்டு வரணும் அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு டாலருக்கு வந்து உங்களுக்கு எவ்வளவு கிடைக்குது அப்படின்னா ஆச்சரியப்படுவீங்க, 0.065735. எல்லாமே கொஞ்சம் லெங்தி நம்பரா இருக்கும். நம்ம இப்போ ரூபி பைசா மாதிரி 11 ரூபா 50 காசு அந்த 55 காசு அந்த மாதிரி இருக்கு. ஒரு 4 டிஜிட் இருக்கும் எப்பவுமே. பிரிக்ஸ் கரன்சியை வந்து கம்ப்ளீட்டா கோல்டு பேஸ்டு கரன்சி சப்போர்ட்டோட இவ்வளவு பிரிக்ஸுக்கு இவ்வளவு கோல்டுன்னு நிர்ணயிக்க போறாங்க. ஒரு காலத்துல டாலர் வந்து கோல்டுக்கு அகேன்ஸ்டா தான் பிக்ஸ் பண்ணாங்க. டாலரையும் கோல்டையும் கனெக்ட் பண்ணி தான் வச்சிருந்தாங்க. அதனுடைய மதிப்பு எவ்வளவு கோல்டு இருக்கோ அதை பொறுத்து தான் இருக்கும்னு. ஆனா 1971
ரிச்சர்ட் நிக்சன் ஒரு அமெரிக்க ஜனாதிபதி இருந்தார். அவர் வந்து அதெல்லாம் கிடையாது, இனிமே வந்து டாலர் கொடுத்தா கோல்டு எல்லாம் கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. அதுல இருந்துதான் அந்த பெட்ரோ டாலர் பிரச்சனை எல்லாம் வந்தது. அது அப்புறம் ஹென்ரி கிசிங்கர் போய் அதை சால்வ் பண்ணாரு, அது ஒரு வீடியோல நம்ம பார்த்திருக்கோம். இப்ப வந்து பிரிக்ஸ் வந்து குறிப்பா என்னன்னா கண்டிப்பா அது வந்து கோல்டுக்கு ரிலேட் ஆயிடும், அதோட கனெக்ட் ஆயிடும். அந்தந்த நாட்டுல எவ்வளவு கோல்டு வச்சிருக்காங்களோ அதுக்கு ஈடா அவங்களுக்கு பிரிக்ஸ் கொடுக்கப்படும். அந்த மாதிரி அவங்க அக்கௌண்ட்ல இருக்கும் காமன் பூல்ல, அதுல இருந்து அவங்க வியாபாரம் மத்த இந்த உலக வர்த்தகத்தை அதுல இருந்து செஞ்சுக்கலாம். அவங்க அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் கொண்டு வர போறாங்க. ஆக மொத்தம் நீங்க பாத்தீங்கன்னா பிரிக்ஸனுடைய கரன்சி வந்து இன்னைக்கு தேதியில நல்ல நிலைமையில இருக்கு, நல்ல வேல்யூல இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். சோ இப்ப இந்த மாதிரி எல்லாம் பார்க்கும்போது நமக்கு எல்லாம் என்ன தோணுது அப்படின்னா, விரைவில் வந்து இந்த பிரிக்ஸ் வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்னுடைய ஆதிக்கத்தை குறைச்சிருவாங்க, யூஎன் அப்படியே குறைஞ்ச ஒரு வழியா கீழே போயிடும், பல நாடுகள் வந்து பிரிக்ஸ்ல சேர்ந்துட்டு அதுக்கப்புறமா யூஎனே கழட்டி விட்டுருவாங்க, அதுல இருந்து ரிசைனே பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தென்படுது. இதுக்கு அமெரிக்காவும் வெஸ்டர்ன் கண்ட்ரி, இன்ஃபேக்ட் வந்து இட்டாலியே வந்து ஜார்ஜியா மெலோனி வந்து மோடி கேட்டுக்கிட்டாங்க, வி ஆர் திங்கிங் ஆஃப் ஜாயினிங் பிரிக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சேரத்துக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்கன்றாங்க. இந்த மாதிரி நிறைய நடந்துட்டு இருக்கு. இந்த பிரிக்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்றதுக்காகத்தான் அன்வர் இப்ராஹிம் மலேசிய பிரதம மந்திரி பார்க்க போறாரு, பார்த்து முக்கியமா இந்த பிரிக்ஸ்ல சேரதை பத்தி தான் டெசிஷன் எடுக்க போறாங்க, அநேகமா சேர்ந்துருவாரு அப்படிங்கிறது. இந்த பிரிக்ஸ்ல வந்து டர்க்கி ரொம்ப முனைப்பா இருக்கு, எங்க என்ன சேர்த்துக்கங்க என்ன சேர்த்துக்கங்கன்னு. இந்த விளையாடும் போது சில பசங்கள்லாம் கொஞ்சம் ஒரு சின்ன சாதாரண கொஞ்சம் லோ ஹெல்தியா அன்ஹெல் லிட்டில் ஹெல்த்தியா இருக்கிறவங்க பசங்களை வந்து டே என்ன சேர்த்துக்கங்களா சேர்த்துக்கங்களாங்களால அந்த மாதிரி இப்ப டர்க்கி கெஞ்சிக்கிட்டு இருக்கு. அது அடுத்த வீடியோல கொஞ்சம் விரிவா உங்ககிட்ட ஷேர் பண்றேன். நன்றி, வணக்கம். உங்க கருத்துக்களை பதிவிடவும். வணக்கம் டிஎம் வியூவர்ஸ், உங்களுக்கு நம்ம டிஎம் கண்டென்ட் பிடிச்சிருந்தா இங்க ஷோ அக்ரஸ் சூப்பர் தேங்க்ஸ் பட்டன் கிளிக் செய்து உங்கள் விருப்பப்படி ஹானர் பண்ணலாம். நன்றி.